ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு இதுக்கு என்னென்ன தேவைன்னா, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸில் வெங்காயம் ஒரு 6 to 7 எடுத்திருக்கேங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருங்க பிரியாணி செய்கிறதுக்கு. நான் எல்லாம் கட் பண்ணுறதுலாம் ஃபஸ்ட்டே முடிச்சிடுவேன். ஸோ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைத்தாக்கும் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேங்க. ரெடியாக வச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். பூண்டு இஞ்சி ரெண்டுமே எடுத்து, நான் இது மாதிரி நீங்கள் அந்த உரலில் இடிச்சுக்கிட்டாலும் சரி, அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எடுத்துக்கோங்க. ரைத்தாக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரைஸ் வந்து நான் 2 கப், அதாவது 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் ரைஸ்னால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1/2 kgக்கு நான் 2 கிளாஸ் போடுறேங்க. இப்போ நான் குக்கர் எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து பிரியாணி இலை போட்டுவிட்டேன் ஆயில் ஊற்றி. அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே நான் சில்லி ஆட் பண்ணிடுவேன், க்ரீன் சில்லி. ஸோ க்ரீன் சில்லிக்கு அடுத்தது நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிடுறேன். தக்காளி கொஞ்சம் பேஸ்ட் ஆகணுங்க. நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கீழே பிடிக்கும் பேஸ்ட், நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை பார்த்து கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நான் பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து சோம்புத்தூள், ஜீரகத்தூள் யாரையா சேர்ப்பீங்கன்னு தெரியாது ஃபஸ்ட்டு, பட் நான் வந்து அது ரெண்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ பிரியாணி மசாலா ஃபஸ்ட் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா சீரகத்தூள், அதுக்கப்புறமா வந்து சோம்பு பொடி. ரெண்டுமே மூணுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கர்ட் ஆட் பண்ண போகிறேன். கர்ட் நல்லா எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில பேர் உரப்பு சாப்பிட மாட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு. இப்போ நாட்டுக்கோழி சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நாட்டுக்கோழி வந்து ப்ராய்லர் சிக்கனை விட இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், பட் இதுதான் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ 1/2 boil இதை வேக விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதில் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணணும். ஸோ இதில் சால்ட் ஆட் பண்ணி நான் 1/2 boil வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், வெந்ததுக்கப்புறமா 1/2 boil வெந்தோன்னே நான் இப்போ ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸ் தண்ணி நல்லா வடித்ததுக்கப்புறம் தான் இதில் ரைஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு 2 கப் ரைஸ்க்கு நான் 4 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 4 கப் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த தண்ணி நல்லா வந்து வற்றணும். ஸோ வந்து ஃபுல்லாக அதில் இருக்க தண்ணி வந்து அந்த லிக்விடே இல்லாமல் போனதுக்கப்புறமா நான் அப்படியே சிம்மில் வச்சு அதில் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தூவி விட்டு அப்படியே நான் ப்ரெஷரை க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு அப்படியே பொல பொல நான் அழகாக நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுங்க. வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங்கே வந்து ஆஃப்டர்நூன் லன்ச்சு கூட கொடுத்து விடலாம். ஸோ அவ்வளோ பொல பொலன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி நார்மலாக நீங்கள் வேறு எதில் வேணால் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். பட் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது இவ்வளோ பொல பொலன்னு வரும்னு எனக்கே இப்போ தாங்க தெரியும். ஸோ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். வேறு லெவலுங்க இது. கேப்டா ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி எது வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும்னு. ஸோ நான் ரைத்தாவும் இதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நான் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேங்க. சிக்கன் பிரியாணி அப்படியே பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. அதை சேஞ்ச் பண்ணும்போது அது விழுறதுலேயே தெரியுது. நீங்களே பாருங்கங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. விழுறதுலேயே தெரியுதுங்க உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது கூட நான் ரைத்தா ஆட் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து எனக்கு தோசைக்கு வந்து நான் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நான் அதுவும் பிரியாணி கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நாட்டுக்கோழி பிரியாணி, ரைத்தா, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சூப்பராக டேஸ்ட் பண்ண போகிறேங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் வந்து எங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான, இன்னும் டேஸ்டான நிறைய டிப்ஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.